அண்மை செய்தி, பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அதில் தோற்கடித்தவர்களை பழிவாங்கும் மத்திய அரசு என குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றி யோசிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். அதில் தோற்கடித்தவர்களை பழிவாங்கும் மத்திய அரசு என குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். தோற்கடித்தவர்களை பழிவாங்கும் மத்திய அரசு என அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில மாநிலங்கள் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் இந்த தினம் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே என்று அவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வியின் அடிப்படையில் தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றிய சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய தினம் பட்ஜெட் 2024 உங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள் என்றும், இன்னும் தோற்கடிக்கப்பட்டவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் தமிழ்நாடு எந்த ஒரு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி இன்றைய தினம் திமுக எம்பிகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீடியோவை பகிர்ந்து முதலமைச்சர் அவர்கள் கூறும் பொழுது தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை காப்பாற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுதான் பட்ஜெட் அமைந்ததை தவிர நாட்டை காப்பாற்ற அல்ல என்றும் முதலமைச்சர் அந்த தன்னுடைய எக்ஸ்பிரஸில் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.